அனன்யாவை தூக்கி கொண்டு சென்றவன், மாடு மாதிரி கணக்குறாளே, பொண்ணுங்க ஒல்லியா இருக்காங்கன்னு ஏமாந்துடக்கூடாது என்றபடி அவளது அறைக்குள் சென்ற சித்தார்த் அவளை கட்டிலில் படுக்க வைத்த நேரம் தடுமாறி அவள் மீது சரிந்தவனின் உதடுகள் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தது. சித்தார்த் தன்னை முத்தமிட்டதில் அதிர்ந்து போன அனன்யா, மிஸ்டர் என்ன பண்றீங்க, இப்படியா மேல வந்து விழுவீங்க, உங்களை தாங்குற அளவுக்குலாம் எனக்கு சக்தி இல்ல என்று சினங்களுடன் சொல்ல, அதிர்ச்சியான சித்தார்த் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஓ நான் தூக்கும் போது மேடம் முழிச்சிட்டு தானே இருந்தீங்க, இத முதல்லயே சொல்லிருந்தா நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன்ல என்று அவளை சீண்டும் விதமாக சொன்னான் சித்தார்த். அதை கேட்டு கோபமான அனன்யா, உங்களை யாரு என்ன தூக்க சொன்னது என்று பதிலுக்கு பதில் அவனுடன் பாதிட்டாள். இவளிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று உணர்ந்தவன், பேசாம நடைய கட்ட வேண்டியதுதான் என்றபடி தனக்குள் சொல்லிக் கொண்டே அறையை விட்டு வெளியேறினான் சித்தார்த். அவன் வெளியேறிய சில நொடிகளில் மீண்டும் தூங்கலாம் என்று அனன்யா கண்களை மூட, வெளியே ஏதோ பாத்திரம் உருட்டும் சத்தம் கேட்டு கண்களை திறந்தவள் அறையை விட்டு வெளியே வந்து பார்க்க, சித்தார்த் கிச்சனில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தான். அதை கண்டு குழப்பமானவள், என்ன வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து தரட்டுமா என்று கேட்க, பசிக்குது, அதா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்க என்கிறான் சித்தார்த். தனக்கு பசித்தாலும் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாத அவனின் எண்ணத்தை கண்டு நெகிழ்ந்த அனன்யா, உங்களுக்கு சுட சுட நல்ல தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுக்கற என்றபடி அனன்யா வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தாள். மனதிற்குள் அவனை நினைத்தவாறே யோசித்த அனன்யா வெங்காயத்தை வெட்டுவதற்கு பதிலாக விரலை வெட்டி கொண்டாள். வழியை தாங்க முடியாத அவளின் ரத்தத்தை கண்டு பதட்டமான சித்தார்த் என்ன செய்வதென்று புரியாமல் வேகமாக அனன்யாவின் விரலை தன் வாயில் வைத்து ரத்தத்தை உறிஞ்ச, அதிர்ச்சியானாலும் அனன்யாவிற்கு வெட்கத்தில் முகம் சிவந்தது. தன் உணர்வுகளில் தடுமாறியவள், பரவாயில்ல விடுங்க என்று சொன்னதும் பழைய நிலைக்கு திரும்பிய சித்தார்த், சாரி ரத்தம் வந்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே நான் ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு விடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியேற, தனக்காக அவன் இந்த அளவுக்கு பதட்டமாவான் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. பின் சித்தார்த்தின் உதவியுடன் அவள் சட்னி செய்து தோசை சுட்டு கொடுக்க திருப்தியாக சாப்பிட்டான் சித்தார்த். ஏதோ அப்போது அவள் குரலில் இருந்த சோகத்தை உணர்ந்தவன் கவனத்தை திசை திருப்ப, அப்புறம் உன் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது என்று கேட்க, பழைய நிலைக்கு திரும்பிய அனன்யா தன்னுடைய பிளானை ஆர்வமாக கூறினாள். அவள் தன் வேலையில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்று உணர்ந்த சித்தார்த், உன் பிளான் நல்லாதான் இருக்கு, டைரக்டர் ரத்னம் அவரோட புது சீரியஸ்க்காக ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்காரு, இப்போ இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகுறாங்களே, அது மாதிரி அந்த பையனை வச்சு நீயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீல்ஸ் பண்ண, நிச்சயம் அவனுக்கு நல்ல ரீச் கிடைக்கும் என்று தன் யோசனையை கூறினாள். ஆமா நீங்க சொல்றது நல்ல ஐடியாதான், இப்ப இருக்கிற காலகட்டத்துல போட்டோ ஷூட்டை விட ரீல்ஸ் பண்ணா நல்ல ரீச் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். பரவாயில்ல, உங்க மண்டையிலயும் கொஞ்சம் மசாலா இருக்கு என்று சொல்லி அசட்டு சிரிப்பு சிரித்தாள் அனன்யா. மறுநாள் காலை அனன்யா மித்ரனை ஸ்கூலுக்கு அழைத்து செல்ல தயாராக அங்கு வந்த சித்தார்த்தும் அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறான். மகிழ்ந்த மித்ரன், ஹை ஜாலி என்றபடி தன் ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கொண்டு காரில் ஏறினான். இருவரும் சேர்ந்து மித்ரனை ஸ்கூலில் டிராப் செய்ததும் சித்தார்த் அருகில் வந்த மித்ரன் ரகசியமான குரலில், அப்பா சாயங்காலம் எங்க ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும், அதுல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்ல, அப்படி என்ன சர்ப்ரைஸ், சரி மித்ரனுக்காக கண்டிப்பா வர என்று உறுதி அளித்தான் சித்தார்த். இருவரும் தந்தை மகனாக அன்பாக பேசிக் கொள்வதை பார்த்து தன்னையும் மறந்து அனன்யா ரசித்துக் கொண்டிருந்தாள். அலுவலகத்திற்கு வந்த அனன்யா டைரக்டர் ரத்னத்தின் புதிய ப்ராஜெக்ட் பற்றி சத்யாவிடம் பேச வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அவளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக சத்யா அனன்யாவை பார்க்க வந்திருந்தான். சத்யாவை கண்டதும் அனன்யா, இப்பதான் உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்த, நல்ல நேரம் நீயே என்ன தேடி வந்துட்ட, டைரக்டர் ரத்னத்தோட பெரிய ப்ராஜெக்ட் சம்பந்தமா நியூஸ் வந்துச்சு, அதுக்கு உன்னை அனுப்பலான்னு யோசிக்கிறேன் என்று சொல்ல சத்யா, மேடம் அவரு ரொம்ப பெரிய டைரக்டராச்சே, என்ன மாதிரி சின்ன ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கொடுப்பாரா என்று சந்தேகமாக கேட்டான். அதுக்குதான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நம்ம எப்போதுமே வழக்கமா போட்டோ ஷூட் பண்ணி டைரக்டரை காண்டாக்ட் பண்ணுவோம்ல, ஆனா இந்த தடவை டைரக்டர் நம்மளை காண்டாக்ட் பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்டா மாத்த போறோம் என்றார். குழப்பமாக அவளை பார்த்த சத்யா, என்ன சொல்றீங்க மேடம், ரீல்ஸா, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் தெரியலையே என்று கேட்க, நாம பண்ண நினைக்கிறத ஃபுல் இன்வால்மெண்டா செய்வோம், அதுக்கப்புறம் மக்கள் பாத்துக்குவாங்க என்று நம்பிக்கையூட்டும் விதமாக கூறினாள் அனன்யா. என்னோட கான்செப்ட் என்னன்னா,
பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ ப்ரோபோஸ் பண்ணணும். அப்போ அந்த பொண்ணு ரியாக்ஷன் என்னன்னு லைவா கேட்ச் பண்றோம். எங்க சத்யா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ற மேடம் என்று சொல்ல, மறைவான ஒரு இடத்தில் அனன்யா கேமராவை வைத்து காத்திருந்தாள். அதே நேரம் சித்தார்த் தன் அலுவலகத்தில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்க அங்கு வந்த அவனுடைய பிஏ தயக்கத்துடன், சார் உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு என்று கொடுக்க, குழப்பமானவன் எனக்கு யார் கொரியர் பண்ணிருக்க போறாங்க என்று யோசித்தபடியே எந்த விவரமும் இல்லாமல் மொட்டை கடுதாசி போல வந்திருக்கும் கொரியரை பிரித்தார். கடிதத்தை பிரித்து படித்த நொடி அவனுடைய முகம் எல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. சில நொடிகள் அவனுடைய இதயம் படபடப்பாக துடித்தது. அந்த கடிதத்தில், 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட இருந்த பொண்ணு இப்போ எங்க எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா என்ற வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. அந்த கடிதத்தை பார்த்ததும் சித்தார்த்திற்கு 6 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர, தன் பதட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ரிசப்ஷனை அடைந்தவன், என் பேர்ல வந்த கொரியர் எப்ப வந்துச்சு, யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா என்று கேட்க, 15 மினிட்ஸ் முன்னாடிதான் சார் வந்துச்சு என ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல, சித்தார்த் தன் பிஏ விடம், உடனே சிசிடிவில செக் பண்ணி இந்த லெட்டரை கொண்டு வந்த ஆள் யாரு, எங்கிருக்கா, அவன் அனுப்பிச்சது யாருன்னு ஃபுல் டீடைல்ஸும் உடனே வேணும் என்றார். பல வருடங்களாக புதைந்து கிடந்த உண்மையை 6 வருடங்கள் கழித்து தோண்டி எடுத்தது யார்? மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.